ஹாய் ஹலோ ஒருவா நான் பிரதீப். இன்றைக்கி என்ன கார் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கோடியக் தான். ஸ்கோடா கோடியக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கோடா சைட்லேருந்து வர ப்ரீமியம் வெஹிக்கல்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் ஸ்லாரியான கார் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் 7-சீட்டர் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ், சிட்ரான் சீட்டை ஏர்க்ராஸ், ஹுண்டாய் 2000 இதெல்லாம் வந்து காம்படிஷனில் வரும். டாடா ஃபார்ச்சுனர், ஜீப் மெரிடியன் அண்ட் எம்ஜி க்ளாஸர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் 4x4 ஆப்ஷன் இருக்கு. சேஃப்டி வைஸ், டிசைன் வைஸ் இந்த வண்டி வந்து இந்த செக்மெண்ட்டில் ஃபிட் ஆகுது. ப்ரைசிங் ஃபேக்டருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இவ்வளோ வண்டியோட காம்பீட் பண்ணாலும் நமக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர்ச்சுவல் காக்பிட் கொடுத்துருக்காங்க, டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரை மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஈகோ ஸ்போர்ட் அண்ட் ஸ்னோ மட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி வந்து ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பேக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் அண்ட் சேஃப்டி வைஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குருதேவ் மோட்டர்ஸை ஷூட் பண்ணுறோம். அம்பத்தூரில் இருக்குது இந்த ஷோரூம். இந்த ஷோரூமோட லொக்கேஷன் டீடெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருவாங்க. உங்களுக்கான புக்கிங் டெஸ்ட் ட்ரைவ் என்குயரிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுங்க வரலாம் அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்க முன்னாடி வண்டியோட ட்ரிம்ஸ் பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 3 ட்ரிம்ல இருக்குது. ஸ்டைல், ஸ்போர்ட் லைன், லாரன் அண்ட் கிளமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரிம்ஸ்ல இருக்குது. ஸோ நம்ம கிட்ட வண்டி பார்த்தீங்கன்னா லாரன் அண்ட் கிளமெண்ட் ஆல் தவே டாப் ட்ரிம் இது. அப்படி இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட லோகோ வருது, நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா குரோமோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் வருது. ஸோ கிரில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ ஸ்லாவியா குஷாக்கில் பார்க்குற கிரில்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல வெர்டிகல் ஸ்லாட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய ஓப்பனிங்னே இருக்குது நமக்கு. ஃப்ரண்ட் கேமராக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரோம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து கட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. இப்போ ஹெட்லாம்ப் செட்டப் வந்தோம்னா ஸோ ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கிறிஸ்லைன் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச்மே பண்ணியிருக்காங்க. அப்படியே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி டிஆர்எல்க்கான பீஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா டுவல் ஃபங்க்ஷன். சப்போஸ் இப்போ இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகிடும் அது. ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க, கிறிஸ்லைன் செட்டப் இது. அப்படியே இப்போ கீழே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கான ஹெட்லாம்ப் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப் வாஷர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காசில் ரிசோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல டச்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஹெட்லாம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன் அண்ட் அடாப்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ கீழே பார்த்தோம்னா நமக்கு வந்து பர்பஸ்ஃபுல் ஏர் கர்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்காக இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே வருது. ஃப்ரண்ட் ஸ்கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 கலர் வேரியன்ஸ் அவைலபிள் இருக்குது. டாப் ட்ரிம் லாரன் அண்ட் கிளைமேட்டுக்கு வரோம், நமக்கு வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஸ்போர்ட் லைனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கலர் ஆப்ஷன். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வண்டியில். இப்போ பாடி ரோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் ரன் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கிரில் ஃப்ரண்ட்டில் வருது, பட் அதனால் கட்ஸ் போட்டு உள்ள டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போ போனட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக 4 கட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டியில். எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இப்போ இன்ஜின் பே பார்த்துடலாம். இது ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து லெஃப்ட் தள்ளனா நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைசிங் ப்ராக்கெட்டில் வரதால ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் வருது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-சிலிண்டர் யூனிட் 2-லிட்டருக்கான டிஎஸ்ஐ இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு 188 BHP அண்ட் ஒரு 320 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இப்போ வந்து ஸ்கோடா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெட்ரோல் இன்ஜின்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி டீசல் இன்ஜின் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2017 நமக்கு ஒரு டீசல் இன்ஜின் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான், நமக்கு ஒரே ஆப்ஷன் தான், பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டர்போ சார்ஜர் யூனிட் பின்னாடி வருது. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இதோட மேட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2-லிட்டர் டிஎஸ்ஐ மேட்டட் 2 7-ஸ்பீட் டிஎஸ்ஜி. ஸோ டிஎஸ்ஜி பற்றி உள்ள சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே போய் இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்துலாம். நம்ம சைட் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 4.7 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ். ஹைட் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 mm கொடுத்துருக்காங்க, அது வந்து லேண்ட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்கிறது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3-ரோ எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸோ எம்பிவின்னு சொல்லலாம். நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வர நமக்கு 3-ரோ எஸ்யூவின்னு சொல்லலாம் நம்ம. அப்படி இப்போ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து லாரன் அண்ட் கிளைமெண்ட் பேஜிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ட்ரிம்க்கான பேஜிங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படி இப்போ ஓவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் வருது. ஸோ ஒயிட் ஓவரையும் கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு பிளிங்கருக்கான பீஸ் வருது. கீழே வந்து நமக்கு வந்து கேமராக்கான போர்ஷன் வருது. வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருப்பீங்க, சைட் விங்கில் ஒரு கேமரா, அதே போல் அந்த விங்கில் ஒரு கேமரா வரும், பின்னாடி ஒரு கேமரா வரும், அது காட்டிகிட்டே வரேன் உங்களுக்கு. வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா டிஃபைண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக அப்படியே டெய்ல் லாம்ப் வரைக்குமே போகுது. ஸோ 2 கட்டு போட்டிருக்காங்க. இந்த 2 கட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட டிசைன் லாங்குவேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கட்டிங்ஸ் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே போல் டிசைனுமே சைடில் வந்து நல்லா வந்து யாரை வந்து கிழிச்சிட்டு போகிற டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒயிட் வண்டியில் நீட்டாக தெரியுதுன்னு சொல்லலாம்.
இப்போ ரெக்வஸ்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா நாலு டோர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெல்ட் லைனில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்டிப் போகுது. ஸோ இது போயிட்டு அப்படியே போய் இந்த சி பில்லர் இந்த குவாட்டர் கிளாஸ்ல போய் முடியுது. இது வந்து ஒரு பாரபோலிக்காக ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா வந்து பாடி டோன் கலரில் ஃபினிஷ் இருக்கு. பி பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் டைப்ஸ், பட் வந்து இந்த ஒயிட் டோன் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இங்கே குவாட்டர் கிளாஸ் சைடில் ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஃபினிஷ்னு சொல்லலாம். குவாட்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டீசென்டாக இருக்குது. ஸோ இந்த க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரூஃப் ஹெல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து பேண்ட் ரூஃப் வருது நம்ம வண்டியில். ஸோ பேண்ட் ரூஃப் நான் கிளிப்பிங் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஆண்டனா பார்த்தீங்கன்னா க்யூட்டாக லிட்டிலாக இருக்குது. அது வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனா வந்து மற்ற வண்டியில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த வண்டியில் வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அப்படியே இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் கேப் வருது. 58 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் பண்ண மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13 கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ரியல் டைம் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு 10 கிட்ட ஆவரேஜாகவும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து புஷ் பண்ணோட பாப்பா வழி வர மாதிரி இருக்குது. வண்டியோட பிரேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 டயர்லேயுமே டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 235, 55, R18 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டீசென்ட் அலாய், நமக்கு ஒரு சில்வர் அலாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மூணு ட்ரிம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டைல், ஸ்போர்ட் லைன், லாரன் அண்ட் கிளைமேட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது டாப் ட்ரிம் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 18-inch அலாய் வித் ஸ்போக் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் கொடுத்துருக்காங்க பேக்லேயுமே. இப்போ சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை இவ்வளோ தான். அப்படியே இப்போ ரியர் பார்த்துலாம் நம்ம. இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்துலாம் நம்ம. ஸோ ரியரில் பார்த்து நமக்கு வந்து டிசைன் லாங்குவேஜ் தான் நமக்கு வந்து தனியாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஸ்கோடா காசே பார்த்து நமக்கு வந்து நல்லா டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோடியாக் ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிறதால நமக்கு வந்து கட்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இந்த ஆங்கிளில் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் உள்ள கட்ஸ், அந்த சைடில் உள்ள கட்ஸ் எல்லாமே பார்த்து நமக்கு வந்து நல்லா விசிபிளாக கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இப்போ ரியர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா டீப் ஃபோக்கர் லைன் வந்து ப்ளஸ் ஒயிட் பாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வருது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர், நமக்கு வந்து ஸ்பாய்லர் வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டிங்காக. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீஸ் எல்லாமே பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கோடாக்கான பேஜிங் வருது. ஸோ இது வந்து நல்லா பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கோடியாக்கான பேஜிங், 4x4க்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. மூணு ட்ரிம்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4x4 ஆப்ஷன் தான் இருக்குது. டைனமிக் சாசிஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீச்சர் வந்து டாப் ட்ரிம்ல மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லாரன் கிளைமேட்ல மேஜரா சேஞ்ச் ஆன விஷயம் சொல்லலாம். அப்படியே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நர்லிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டிசைன் லாங்குவேஜ் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பீஸ் வருது. அப்படியே இப்போ டெயில் லேம்ப் பார்த்தா நமக்கு வந்து ஸ்கோடா கிறிஸ்டலைன் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டலைன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோடா கிறிஸ்டலைன் எல்இடி டெயில் லேம்ப்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸட் அண்ட் மூவிங் பீஸில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஒரு க்ரோம் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிளாக் எலிமெண்ட் போகுது. வண்டியோட எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் பைப், அது வந்து கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்வின் டபோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுக்கல. இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கிளிப்பிங் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்ன்லாம் நமக்கு வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் பார்த்தலாம். ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமேடிக் டச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டச்சில் நல்ல ஒரு ப்ராப்பர் பேஸோட ஓப்பன் ஆகுது. ஸோ பூத் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 270 liters பூத் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதனால ஒயிட் பூட் மாதிரி தெரியுது. ஒரு 4 சூட் கேஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 4 சூட் கேஸ் வந்து தாராளமாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 50-50 ஸ்பிளிட்ல இருக்குது. ஸோ தேவைனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பூத் சைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபோல்ட் அவுட் பண்ணி ஒரு 600 liters பூத் சைஸ் கிட்டே எடுத்துக்கலாம் நம்ம. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலுமினேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஹூக்கான போர்ஷன் வருது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாக்கி வருது அண்ட் ஸ்பேஸ் சேவர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் டயர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு போய் நம்ம வந்து ரியல் டயரை பங்க்சர் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி அந்த கன்சர்ன் தான் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். பூட் லெட் க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போஸ் இப்போ யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு பீப்போட அப்படி நின்றுது. பட் வந்து இந்த பீஸ் வந்து மேலே போக மாட்டேங்குது. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே திருப்பி மேலே போகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி மேலே போனோம்னு நல்லாயிருக்கும். இப்போ பூட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஷட் பண்ணிடலாம். அப்படியே போய் இன்டீரியர் பார்த்துடலாம் நம்ம.